Hi to all contestants. இன்னைக்கு இன்ஸ்டா சிங்கர் மோட எபிசோடில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட உஷா மேம் நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ஹாய் நிஷாந்தினி, ஹாய் ராகவ், ஹாய் சப்ரீஷ், ஹாய் பானு. இன்னைக்கு வந்து இன்ஸ்டா சிங்கரோட ரவுண்ட் த்ரீல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உஷா மேம் இணைய போகிறாங்க. ஆடியோ நான் எதுவுமே நவ் ஒன்லி ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். பயங்கரமான நாய்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒன்று ஹாய் உஷா மேம், ஹாய் உஷா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இப்போ ஆடியோ கிளியராக இருக்கா? ஸ்டில் நாய்ஸ் இருக்கா? இப்போ ஆடியோ கிளியராக இருக்கா? யா, ஐ ஸ்விட்ச் ஆஃப் மை ஃபேன் ஆக்சுவலி. யா, தேங்க்யூ 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 ஸோ மச். யா, யா, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு இன்ஸ்டா சிங்கரோட எபிசோடில் இருக்கும். அதாவது சீசன் டூவோட தேர்ட் எபிசோட். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து 18th எபிசோட். திஸ் இஸ் 18th எபிசோட் ஆஃப் இன்ஸ்டா சிங்கர். ஸோ இன்ஸ்டா சிங்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் அந்த எபிசோட்ஸ்லாம் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு 90s எல்லா ரவுண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி 60s 70s தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் கிட்ட இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபோர்த் ரவுண்டில் இருக்கோம். So it has been great that Insta Singer has came out through this way. This is the 4th episode and this is the 19th episode of Insta Singer. Season 1, Season 2, Valla Sethi, this is the 19th episode. That's why I told this is 19th episode. Season 1 la already 15 episode naang vandu pannirukom. Let me add Banu. Let me wait for 2 minutes because it is now broadcasting. So now 2 minutes illa 1 minute wait panniittu let me add Banu. Then once Banu gave her intro speech then I will start. Then we can start having conversation with the guest of today. Before that innikku nammoda guest ah join panna poravangala pathi sollanumna so avanga paadada language kediyadhu ஸோ ஃபியூஷன் முதற்கொண்டு வேற ஆஸ்திரேலியன் ஃபியூஷன் முதற்கொண்டு பாடியிருக்காங்க இன்றைக்கி வந்தவங்க. அண்ட் அவங்க பாடாத டிவி சேனல்ஸ் கிடையாது அண்ட் அவங்க பாடாத ட்ரூப்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி தான் இன்றைக்கி நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ 3 வயசுலேருந்தே பாடிட்டுருக்காங்க இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டாக வரப்போகிறவங்க. ஸோ அவங்களோட நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். உஷா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. லெட் மீ ஆட் பானு ரேகா நவ். Hi Banu. Hi. Hi Piru. How are you? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Hi everyone. நல்லா இருக்கேன். Hello everyone. Best wishes to all contestants today. Ushaka, welcome. Usha Rajaka வந்து she pursued her career after her marriage அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா she's such a sweet person. அவங்கள நான் முன்னாடி பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. இந்த இவெண்ட்டுக்காக மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். பேசும்போதே எனக்கு ஒரு நல்ல கனெக்ட் ஒன்று கிடைச்சிது அவங்களோட. அவங்க என் கசன் ஹேமா வாஸ் அ ஸ்டேட் சிங்கர் லாங் பேக். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னவனே எனக்கு இன்னும் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அவங்க ஒவ்வொரு தடவை நான் அவங்க கூட ஏதாவது ஒரு காண்டாக்ட் பண்ணி பேசும்போதும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அவங்க பானுன்னு கூப்பிடும் போதே எனக்கு என் கசன் கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு சம்ஹவ் ஐ ஃபெல்ட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் அவங்க பேசுறச்சே வந்து யூ வில் ஃபீல் த ஸ்வீட்னஸ் இன் ஹர் வாய்ஸ். அவங்க பாடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணலாம். எனக்கு ஒரு டவுட், அவங்க தினமும் தேன்கீன் குடிச்சு வளர்ந்தாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும் வாய்ஸ். அவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன்னா
ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அவங்க ஆக்சுவலி ஷி ஹேஸ் டூ மோர் சிஸ்டர்ஸ். அவங்க எல்டர் சிஸ்டர் ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, எங்க சிஸ்டரும் பாடுவாங்களாம். பட் இந்த கெரியர் பர்சீவ் பண்ணது இவங்க மட்டும்தான், அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும் போது இட் இஸ் சம்திங் விச் இஸ் கிரேட். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அவங்க ரொம்ப வருஷமா பாடிட்டுருக்காங்க, வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் சிங்கர். அண்ட் இன்னைக்கு அவங்களோட இன்டர்வியூல நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அவங்கள பத்தி. உஷாக்கா வெல்கம், சோ நைஸ் டு ஹாவ் யூ ஹியர். வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஒரு நிமிஷம் நல்லா இருக்கேன். பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? நீங்க இந்த ஷோ பண்ணது ரொம்பவே சந்தோஷம். பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? நீங்க இந்த ஷோ ஐ கெஸ் உங்க சைடு ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரை டு ஆட் யூ அகைன். ஹலோ. ஹாய் மேம். இப்ப கேக்குறதா? ஹலோ. இப்ப கிளியரா இருக்கு மேம். உங்களுக்கு கரெக்டா இருக்கா? ஓகே ஓகே. அது சம் ஐ திங்க் சம் நெட் இஷ்யூஸ். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. சோ நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். இட்ஸ் அ பிளஷர் டு ஹேவ் யூ ஹியர். ஹலோ, எனக்கு நீங்க பேசுறது கேட்கல. Thank you so much for joining us today ma'am. It's a pleasure to have you here. Pa kekuda? La romba low va kekkuradhu enakku. Ipo or alavukku okay va irukka ma'am? Onnu shana na headphone idu panikiren appo kekkuradhu. Okay. Mic idu panikiren. Okay. ஹலோ. ஹலோ, கேக்குதா? இப்ப கொஞ்சம் பெட்டரா கேக்குறது, ஆனா கூட ரொம்ப லோவா இருக்கு வால்யூம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேம், நல்லா கேக்குது மேம். உங்க மொபைல் வால்யூம் கேக்குதா? ஓகே, இப்போ இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஹலோ. அப்புறம் சொல்லுங்க, இப்ப கேக்குறது கொஞ்சம் பெட்டரா கேக்குறது. Thank you ma'am. Thank you so much for joining us today ma'am. It's a pleasure to have you here. Okay, thank you. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் மேம். நீங்க வந்து 3 இயர்ஸ்ல இருந்தே பாடிட்டு இருக்கீங்க. சோ உங்களோட மியூசிக்கல் ஜர்னி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. என்னோட மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னா எங்க அம்மா சொல்லித்தான் தெரியும் எனக்கு. நான் 3 இயர்ஸ்ல இருந்தே பாடிட்டு இருக்கேன். 3 இயர்ஸ்ல இருந்து ஆக்சுவலி நான் பஜன் சிங்கிங் தான் பாடி இருந்தேன், ஹிந்துஸ்தானி பஜன் சிங்கிங் மாதிரி. அதுல ஹிந்துஸ்தானி அண்ட் நம்ம கிளாசிக்கலும் எல்லாம் இருந்தது. எங்க வீடு பக்கத்திலேயே சாவித்ரி மேனன் சொல்லிட்டு, நான் பார்ன் அண்ட் பிராட் அப் இன் ட்ரிவாண்ட்ரம் கேரளா. சோ மை மதர் டங் இஸ் நாட் மலையாளி, ஐ எம் நாட் ஏ மலையாளி. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து உடுப்பி, மதர் டங் வந்து துளு. சோ அப்பாக்கு வேலை வந்து திருவாண்டத்துல ஆனதுனால நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் திருவாண்டம்.
அப்ப மூணு வயசுல இருந்து இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, எங்க அம்மா சொல்லுவாங்க பாட்டெல்லாம் பாடுவேன், குட்டி குட்டி ராகங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல ஒரு லேடி இருந்தாங்க, ஷீஸ் ஏ மலையாளி லேடி, பட் அவங்களும் என்ன மாதிரி மலையாளி ஆனாலும் அவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நார்த். சோ அவங்களுக்கு இந்த ஹிந்துஸ்தானி பஜன், குட்டி குட்டி பஜன்ஸ், கிருஷ்ணா பஜன்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய சொல்லி தருவாங்க அவங்க. சோ அதான் ஃபர்ஸ்ட் நான் கத்துண்டேன். அப்புறம் ஸ்கூல் லெவல்ல போய் சின்ன சின்ன காம்படிஷன் எல்லாம் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படி அப்புறமா கிளாசிக்கல் மியூசிக், நம்ம கிளாசிக்கல் மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமா கத்துண்டு. அப்புறம் ஸ்கூல் முடிச்ச பிறகு அங்கே விமன்ஸ் காலேஜ்ல மியூசிக் பிஏ அண்ட் எம்ஏ பண்ணினேன். அப்புறம் 89ல மேரேஜ் ஆகி சென்னைக்கு வந்தேன். அப்புறம் இங்க நிறைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தேன். சோ பிஃபோர் மேரேஜ் அங்கேயும் கொஞ்சம் மலையாளம் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் நிறைய பாடியிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய தெலுங்கு ஆல்பம்ஸ், தமிழ் ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய பாடிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ அம் சிங்கிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஆமா, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாடுவாங்க. சோ அவங்க அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் எல்லாம் அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அப்புறமா தான் சரி, எப்போ எவ்வளோ அம்மாட்ட படிச்சாலும் அந்த ஒரு அந்த ரொம்ப ஓவரா நம்ம ஃப்ரீடம் எடுத்துப்போம் இல்லையா. சரி, அப்படித்தான் பக்கத்துல அந்த சாவித்ரி அம்மாட்ட போய் கொண்டு சேர்த்ததும் அங்கதான் பாட்டு படிச்சதும் எல்லாம். சோ மை மதர் இஸ் மை ஃபர்ஸ்ட் குரு. மேம், ஆல் இந்தியா ரேடியோல எல்லாம் ஃபுல்லா பாடி இருக்கீங்க, சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ், சோ அந்த ஜர்னி எப்படி இருந்துச்சு மேம் அதுல பாடும்போது? ஆல் இந்தியா ரேடியோல நான் ஆக்சுவலி எனக்கு 85 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்ப எல்லாம் ஆடிஷன் இருக்கு ஆல் இந்தியா ரேடியோல பாடமானா. அப்ப வேற சோர்ஸ் ஆஃப் இதுவே இல்ல, இல்ல டிவி இல்ல ஒன்னும் இல்ல. அப்போ எல்லாம் ஆல் இந்தியா ரேடியோல பாடுறது சொன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு பிரஸ்டீஜ் மாதிரி. சோ அங்க பி ஃபர்ஸ்ட் நம்ம பிளே பண்ணும்போது பி ஆடிஷன் கிரேட் பி, அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பி ஹை, அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஏ கிரேடுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஏ டாப் ஆடிஷன் இருக்கு. அது வந்து நம்ம இந்த ஆல் இந்தியா ரேடியோவே நம்மள சஜஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா, ஏ டாப் இஸ் த பெஸ்ட் ஹையர். சோ நான் 83லே 85ல பிக்கு ஆடிஷன் பி கிரேட் அது ட்ரிவாண்டம் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா பி ஹை ஏ, இப்ப ஏ டாப்ல இருக்கேன். ட்ரிவாண்டத்திலேயே நிறைய மலையாளம் சாங்ஸ் பாடியிருக்கேன், எங்கேயும் ஆல் இந்தியா ரேடியோல நிறைய பாடியிருக்கேன். ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு ரெக்கார்டிங்ஸ் பாடுறது இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கும். ப்ரோக்ராம் விட ஃப்ராங்க்லி சொல்ல போனா எனக்கு ரெக்கார்டிங் பாடுறத இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ரெக்கார்டிங்ல ஏமாத்தவும் முடியாது. சோ நிறைய விஷயம் நம்ம ரெக்கார்டிங்லயும் கத்துப்போம் ஆக்சுவலி. சோ அதாவது இப்ப நான் என்னன்னா இன்னொருத்தர் மியூசிக் அவ என்ன பண்றா, சோ அவ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றா, சோ நம்ம வந்து அந்த மியூசிக்கை கத்துண்டு பாடுறது அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அது ஃபிலிம் சாங்ஸ் பாடுறதும் ரொம்ப பிடிக்கும். நிறைய லாங்குவேஜஸ்ல பாடிருக்கீங்க, சோ அந்த லாங்குவேஜஸ்ல எப்படி கத்துக்கிட்டீங்க, அதோட டிக்ஷன் அதெல்லாம் எப்படி மலையாளம்? ஆஃப் கோர்ஸ் என்னோட மதர், சாரி நான் பிறந்தது வளர்ந்தது கேரளா, சோ மலையாளம் தெரியும். துளு ஆஃப் கோர்ஸ் மை மதர் டங். அப்புறம் அப்பா வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலரா இருந்தார், சோ அப்பா வந்து மஸ்டா எனக்கு சான்ஸ்கிரிட் சொல்லி தந்திருந்தார். அப்போல ரொம்ப லேசியா இருக்கும் சான்ஸ்கிரிட் அப்பா சொல்லி தரும்போ. அப்ப அப்பா சொல்லுவா, இன்னைக்கு இல்லையான இன்னொரு காலத்துல இது உனக்கு வந்து உதவும் சொல்லுவா. அது மாதிரி இப்ப நிறைய சான்ஸ்கிரிட் சீக்ரெட் சான்ஸ் நிறைய பாடுறேன், நான் சான்ஸ்கிரிட் ஆல்பம்ஸ் நிறைய பாடுறேன். எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி கத்துக்கிறது. அப்புறம் இங்க வந்த பிறகு தமிழ் கத்துண்டேன். திருவாண்டத்துல இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், ஆனா இப்ப கூட நான் பேசுற தமிழ் பியூர் கிடையாது, ரொம்ப மலையாளம் மிக்ஸ் தான் இருக்கும். பட் பாடுறச்சு அவ்வளவு வராது சொல்லுவா, எனக்கு தெரியாது. அப்புறம் ஹிந்தி வந்து என்னோட செகண்ட் லாங்குவேஜ் ஸ்கூல்ல இருந்து. எங்களுக்கு கேரளால ஹிந்தி மஸ்ட், என்ன சொல்றது,
ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டில் பிஏ வர நான் ஹிந்தி தான் செகண்ட் லாங்குவேஜா இருந்தேன். அப்புறம் எவ்வளவு தான் நம்ம வந்து லாங்குவேஜ் கத்துண்டாலும் ஆக்சன்ட் சொல்றது வேற, ஆக்சன்ட் மட்டும் கிடையாது ஒரு ஸ்டைலு. அந்த இப்ப ஒரு ஹிந்தி பாட்டு எடுத்து பாட்டு எடுக்கிறதானா அதுல வந்து ஆக்சன்ட் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணினா போறாது. அந்த ஹிந்தி பாட்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரு பெங்காலியனா பெங்கால் மேபி செலவா வந்து ஆக்சன்ட் கரெக்டா இருக்கும், டியூன் கரெக்டா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் அந்த ஸ்டைலு அதுவும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதா இருந்து ஹிந்தினா எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஓகே. நான் என்ன சொல்றது இங்க வந்த பிறகுதான் சரியா சொன்ன போன சந்த்ரு அண்ட் காயத்ரி சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தா ஹிந்தி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றவா, அவாதான் ஒரு வாட்டி நான் அங்கேயும் ஹிந்தி சாங் பாடுறது கேட்ட என்ன கூப்பிட்டு சொன்னா நீ ரொம்ப நானா பாடுற எல்லாம் சரி பட் ஆக்சன்ட் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அண்ட் ஸ்டைல் டியூன் எல்லாம் அது தான் அந்த நோட்டேஷன் எல்லாம் பட் அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அந்த ஸ்டைல் நிறைய நீ கத்துக்கணும்னு சொன்னா. சோ சொல்ல போனா என்னோட தங்க வந்து ரொம்ப ஒரு ஹிந்தி சாங்ஸ் ரொம்ப பைத்தியம். சோ அவ சின்ன வயசுல இருந்தே நிறைய ஹிந்தி சாங்ஸ் என்ன கேட்க வச்சிருக்கா. சோ அதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்புறமா ஃபியூச்சர்ல. சோ அந்த ஸ்டைல இப்ப கூட பெங்காலி சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு சொல்லி தராரு பட் எனக்கு அந்த ஸ்டைல் இன்னும் கிடைக்கல. அது ஒரு தமிழ் சாங்கும் அப்படியே தான் சொல்றேனே. நான் இப்ப மலையாளம் பிறந்தது வளர்ந்தது அங்கெல்லாம் அங்கே தமிழ் சாங்ஸ் பாடி இருக்கேன் பட் ரொம்ப கோரமா இருக்கும் பாடுறது. இங்க வந்த பிறகு சுஷிலாமா பாட்டெல்லாம் கேட்ட பிறகுதான் ஓ இந்த ஸ்டைல் இப்படின்னு புரிஞ்சுது எனக்கு. அத்த ஒவ்வொரு லாங்குவேஜ் பாடுறதுக்கும் என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கு அது கத்துக்கிறது. மேம் அப்புறம் நீங்க தமிழ்லயும் சரி மலையாளம்லயும் சரி எல்லா டிவிலயும் நீங்க மோஸ்ட் ஆஃப் த டிவிஸ் நீங்க எல்லாத்துலயுமே பாடிட்டீங்க. சோ அந்த டிவி ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி ஷேர் பண்ணுங்க. டிவி ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்றதானா எனக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு தமிழ் சாங்ஸ் அவ்வளவு தெரியாது. அதை வந்து சொல்ல போனா 2004 வர எனக்கு ரொம்ப கொஞ்சம் தமிழ் சாங்ஸ் தான் தெரிஞ்சது. அப்ப 2004ல தான் சொக்குதே மனம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஜயா டிவில. ஆமா. சோ என் பேரை ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பேரை ரெக்கமெண்ட் பண்ணினது பிரபாகர் சொல்லிட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்டு சிங்கர். அவர் தான் என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு கணபதி சுந்தர் பிரியா இவா மூணு பேர் தான் அது பண்ணிட்டு இருந்தா. சோ இந்த மாதிரி ஒரு சிங்கர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க பாட போனேன். அங்க பாட போனப்ப எனக்கு சத்தியமா எந்த தமிழ் சாங்ஸும் தெரியாதப்பா. அப்ப அவங்க சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை அந்த பாட்டு என்னுயிர் தோழி இந்த மாதிரி மூணு நாலு செலக்டட் சாங்ஸ் தான். சோ அங்க வச்சு பாடின அப்புறமா தான் அவெல்லாம் ஓகே நல்லா இருக்கு சொல்லிட்டு அப்படி இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சம் சாங்ஸ் அந்த ப்ரோக்ராம்ல வந்த பிறகுதான் கத்துட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் சாங்ஸ். ஆனா இப்ப கூட நிறைய ஹிந்தி ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய பண்றேன். தமிழ் ப்ரோக்ராம்ஸும் பண்றேன் ஆனா ஹிந்தி தான் ஜாஸ்தி பண்றேன். ஹிந்தி அண்ட் மலையாளமும் நிறைய பண்றேன். மலையாளத்துல பாடியிருக்கேன் அதுவும் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஃபிலிம் தான். ஏன்னா நான் நல்லா பாடிட்டு வர டைம்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறமா இங்க வந்தேன். இங்க வந்து நிறைய ஒரு பிரேக் வந்து நானும் அவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் பண்ணல அங்க போய் அவளை பாக்குறது வாழை பாக்குறது அதுவும் பண்ணல. நானும் கொஞ்சம் ஒரு லேசியா இருந்தேன் அது. சோ மலையாளத்துல நான் வந்து ரவீந்திரன் மாஸ்டருக்கு பாடியிருக்கேன் ஒரு நாலஞ்சு மூவிஸ்ல பாடியிருக்கேன். அப்புறம் யாருக்கு பாடியிருக்கேன் தர்ஷன் ராமன் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட வச்சது மலையாள மூவில என்னோட டீச்சர் சுஷீலா தேவி டீச்சர்னு அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் பாட வச்சாங்க. அப்புறம் தர்ஷன் ராமன் தேவராஜன் மாஸ்டருக்கு பாடியிருக்கேன் ரவீந்திரன் மாஸ்டர் சொல்லிட்டேனே. அது மாதிரி கொஞ்சம் முரளி சீதாரா அவெல்லாம் நல்ல பாப்புலர் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி அது மாதிரி கொஞ்சம் பாடியிருக்கேன். அப்புறம் நீங்க சுஷிலா மேமோட சேர்ந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணீங்க. சோ அவங்களோட டிராவல் பண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள பத்தி சொல்றதான அவங்க ஒரு லெஜண்ட்.
ஒரு குயில் என்ன சொல்றதுக்கு அவங்கள சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அவங்க வந்து சரஸ்வதி தேவி எவ்வளவுதான் சொல்லலாம். சோ தமிழ் டிக்ஷன் நான் எங்கிருந்து கத்துட்டேன்னா அவங்கள்ட்ட இருந்துதான். எப்படி பாடணும் அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஈவன் தோ ஷீஸ் அ தெலுங்கு தானாலும் அந்த தமிழ் பாடுற வார்த்தைகள் உச்சரிப்பு வேற யார்ட்டையும் நான் இதுவரை கேட்டது கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முத்து முத்தா சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து எனக்கு 2001 ஒரு வின் டிவில ஒரு சாயி பஜன் ப்ரோக்ராம் பண்ணினாங்க. சோ அந்த ப்ரோக்ராம்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது மலையாளம் பிளேபேக் சிங்கர் அம்பிளி சொல்ற அக்கா இருக்கா, அந்த அக்கா தான் எனக்கு இவங்களை இவங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னொரு பஜன் பாட சொன்னாங்க. சோ நான் பாடினேன், அந்த பஜன் பாடினேன். பஜன் பாடினதை கேட்ட உடனே அவங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு, பட் ஒரு பஜன் பாடும்போ அந்த டிவோஷனல் ஃபீலிங் கொண்டு வரணும், அதுல ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் வரக்கூடாதுன்னு சொன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், பிரேம சிகாவோ பவனனாம், இதுதான் பிரேம சிகாவோ, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அதெல்லாம் ரொமான்டிக் ஃபீலிங். சோ ஒரு டிவோஷனல் சாங் பாடுறதானே எப்படி பாடணும், ஒரு லவ் சாங் பாடுறதானே எப்படி பாடணும், ஒரு ஜாலியா ஒரு பாட் ஃபுட் டாப்பிங் நம்பர் எப்படி பாடணும், இப்படி எல்லாம் நிறைய அவங்க சொல்லி தந்தாங்க அன்னைக்கு. சோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்றது, எனக்கு அது இன்னும் யோசிச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. நிறைய அதுக்கப்புறமா அவங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன பாட வச்சாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு தெலுங்கு ஆல்பம் கூட பண்ணும்போது கூட என்ன பாட வச்சாங்க அதுல. ஓகே மேம், தென் மேம் இப்போ இந்த ஓல்டு சாங்கோட காம்படிஷன்ஸ்னால இந்த ஓல்டு சாங்ஸ் நிறைய கேட்டு இது பண்ணிருப்பீங்க. சோ அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள் அண்ட் ஓல்டு சாங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அக்கார்டிங் டு யூ, அத பத்தி யூ வாண்ட் டு ஷேர் வித் அஸ் சம்திங்? Old is always gold. அப்படி கேட்டதே இப்ப நியூ சாங்ஸ்லயும் நிறைய சாங்ஸ் நல்ல சாங்ஸ் வரதுண்டு. ஓல்டு சாங்ஸ் என்னன்னா இப்போ ஒரு காம்படிஷன்ல வந்து அவங்க பாடினா கூட நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் அந்த பாட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க கூட நிறைய வாட்டி கேட்டிருப்போம் அந்த பாட்டு. ஆனா கூட திடீர்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பாடுறச்ச இங்க அப்படி இருக்கா இப்படி இருக்கா நம்மளுக்கே டவுட் வருது. சோ ஒரு வாட்டி கூட நம்ம போய் கேட்போம்ல. சோ அதான் ஓல்டு சாங்கோட ஒரு நான் சொல்றது ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்றது அந்த நியூஆன்ஸ். அப்புறம் என்ன சொல்றதுக்கு நிறைய விஷயங்களுக்கு ஓல்டு சாங்ஸ்ல எனக்கு சொல்ல தெரியல அவ்வளோ. அப்புறம் அந்த சங்கதி கொடுக்கற விதம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு போகும்போது அந்த மர்ஜிங் எப்படி அதெல்லாம் நிறைய இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் நல்லா தான் பாடி இருக்காங்க, ஆனா சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் இருக்கவா இன்னும் கத்துக்கிறதுக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மியூசிக் வந்து பிலிம் சாங்ஸ் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. மியூசிக் சொன்னா வெறும் பிலிம் சாங்ஸ் மட்டும் கிடையாது. சோ கொஞ்சம் வரிசைகள் பிராக்டிஸ் பண்றது இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணினா நல்லா வருவா. அதுல நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் நல்ல ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் இருக்கா. சோ எனக்கு அவள்கிட்ட எல்லாம் அதெல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா மேம். இப்ப புதுசா பாட வரவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் ஷேர் பண்ணலாம். புதுசா பாட வர பசங்களுக்கோட பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லணும். தயவு பண்ணி என்னோட பொண்ணு அப்படி பாடுவா என்னோட பொண்ணு இப்படி பாடுவா அதை சொல்லாதுங்கோ. நம்மளை பத்தி நம்ம பிரைஸ் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் தான் பிரைஸ் பண்ணா. அது ஃபர்ஸ்ட் திங். அது நிறைய பார்த்தாச்சு. அந்த குழந்தைய முன்னே வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து அப்படி பாடுறாங்க இப்படி பண்றாங்க அதை சொல்லண்டா. அப்புறம் என்ன சொல்றதுக்கு நிறைய மத்த சிங்கர்ஸ் அதாவது நம்ம சுஷிலாமா கே சித்ராமா ஜானகிமா பாடின பாட்டுகள் எல்லாம் நிறைய கேட்கணும். சோ ஒரு பாட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டா போறாது, ஒரு நிறைய வாட்டி கேட்கணும், கேட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிலிம் சாங்ஸ் தவிர நிறைய விஷயங்கள் சங்கீதத்துல இருக்கு. அப்புறம் கிளாசிக்கல் மியூசிக் நிச்சயமா கொஞ்சம் கத்துக்கணும். ஏதாவது ஒரு கிளாசிக்கல் மியூசிக், ஒரு நம்ம கிளாசிக்கல் மியூசிக் ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிக் கொஞ்சமானாலும் கத்துக்கணும். அந்த நொட்டேஷன் நாலேஜ் வரணும்.
சிலமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதி கூட பிடிக்க வராது ஆனா நல்ல வாய்ஸ் இருக்கும் நல்லா பாடுவாங்க ஸ்ருதி பாக்ஸ வெச்சிட்டு தேடின்னு இருப்பா ஸ்ருதிய ஒரு ஆதார சஜம் சா பா சா அது ஒரு ஸ்ருதி பாக்ஸ் ஆன் பண்ண உடனே அது பிடிக்க தெரியணும் நிறைய பெரிய சிங்கர்ஸே நான் சொல்றேன் பெரிய சிங்கர்ஸ் அல்ல சாரி அப்படி அல்ல நிறைய இப்ப நான் சொல்லக்கூடாது நிறைய பேர் பாத்துட்டு இருக்கேனவா ப்ரோக்ராம்ஸ்ல பாடும்போது அங்க வந்து உட்காந்து ஸ்ருதிய தேடின்னு இருக்கா அது ரொம்ப தப்பான வருது சோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இருக்கு அது கத்துக்கணவா ஸ்ருதி பிடிக்கிறத எப்படி கத்துக்கணும் செல்ஃப் பூஸ்டிங் வேண்டாம் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே மேடம் உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஒரு பாட்டு ஒரு டூ லைன்ஸ் பாடிட்டீங்க எந்த பாட்டு என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு ஓகே எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு கான்செப்ட் வந்து வேதா சார் அண்ட் கே வி மகாதேவன் சார் வேதா சார் பாடின சாரி மியூசிக் பண்ண ஒரு பாட்டு ஹிந்திலயும் இருக்கு அது தமிழ்லயும் இருக்கு அதுல டூ லைன்ஸ் பாடுறேன் நானு நாணத்தாலே கந்தம் மின்ன நடக்கும் நாடகம் என்ன நாணத்தாலே கந்தம் மின்ன மின்ன நடக்கும் நாடகம் என்ன காதலாலே கால்கள் பின்ன பின்ன கனியும் காவியம் என்ன தீபுகாரி ஆரி 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 அது மாதிரி இதே பாட்டு தான் ஹிந்திலயும் பண்ணிருக்காரு அவர் சோ ஸ்வீட் வாய்ஸ் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் எங்களோட கண்டெஸ்டன்ட் பாடலாம் கேட்டிருப்பீங்க சோ அவங்க எப்படி பாடினாங்க சோ அத பத்தி நிறைய பேர் ரொம்ப நல்லா பாடுறாங்க சோ இப்ப பிரைஸ் கிடைக்கல செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் எங்கிட்ட கோவிச்சுக்காங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதான் மேம் ஆக்சுவலி இதுல எலிமினேஷன் எதுவும் கிடையாது மேம் எல்லாருமே இந்த எட்டு ரவுண்ட்ஸுமே பாடலாம் அது முடிஞ்சுதான் நாங்க யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் சோ தட் எல்லாரும் எல்லாரோட பாட்டும் கத்துக்க முடியும் அப்படின்றது நாங்க அதனாலதான் இந்த கான்செப்ட் வச்சிருக்கோம் எலிமினேஷன் எல்லாம் சோ அதுக்கு அந்த எட்டு ரவுண்ட்ஸ்ல இருக்கவங்க பாட்டும் அந்த எட்டு சாங்ஸ் அவங்க கத்துக்க முடியும் இல்லையா சோ அதனால இன்னைக்கு டாப் எயிட் வாங்குறவங்க இன்னைக்கு மாத்திரம் தான் அவங்க அடுத்த ரவுண்ட்ல அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கூட அடுத்த ரவுண்ட்ல டாப் எயிட் வரலாம் மேம் ஆமா ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் இருக்கு எல்லாரும் சாங் செலக்ஷன் இன்னும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய சாங்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்காங்க இப்ப வேதா சார் தான் நிறைய பண்ணிருக்கா எல்லாரும் பிளங்கினால் ஒரு மாளிகை தான் ரொம்ப ரிப்பீட்டடா சாரி பிளங்கினால் இல்லையே இந்த பாட்டு வல்லவனுக்கு வல்ல வல்லர் பாக்கிறேன் நிறைய பேர் அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணிருக்கார் நான் மலரோடு நிறைய ரிப்பீட் பண்ணிருக்கார் சோ வேதாசர் பண்ணது அந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் எடுத்திருக்கலாமா இருந்தது சோ பரவாயில்ல அவளுக்கு என்ன முடி முடியறதோ அதைதான் எடுத்திருக்காங்க ஓகே இட்ஸ் ஓகே அப்போ சொல்லலாமா ரிசல்ட்ஸ் சொல்லலாமா எல்லாருமே நல்லா பண்ண ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அதுல எனக்கு என் மனசுக்கு தோணின கொஞ்சம் பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் ஹர்ஷினி டீ சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறது அந்த பொண்ணு அவங்க பாடினது பளிங்கினால் ஒரு மாளிகை அவங்க GITMF நம்பர் வந்து 3007 அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல வாய்ஸ் ரேஞ்ச் இருக்கு எனக்கு அவள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா அவ ஒரிஜினல் பிச்சிலே பாடினா அந்த ஒரு சாங் வந்து பிலிம் சாங் வந்து நீங்க கழினதும் ஒரிஜினல் பிச்சில பாடினா நல்லது ஒரிஜினல் பிச்சுனா பாடினா சின்ன சின்ன ஒரு என்ன தவறுனா பளுங்குன்னு சொன்னாங்க பழு லா அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஹர்ஷினி பளுங்கினால் ஒரு மாளிகை லா
மாளிகை சொன்னாங்க அப்புறம் நாளை இந்த இந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நானும் ஃபர்ஸ்ட் டைம்ல பாடின்னு ரொம்ப வந்துட்டு இருந்தது சோ நான் யாரையும் குறை சொல்றதில்ல அது இப்பவே நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும் நாளை வருவது அது வந்து ஹர்ஷினி நிறைய ஆக்சன்ட் நிறைய பாத்துக்கணும் ஹர்ஷினி அர்ஷினி வந்து சுஷீலாமா பாட்டு நிறைய கேட்டா போறோம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சன்ட் வந்துடும் ஆனா பாடினது ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க பாட்டு சாங் வைஸ் எந்த குத்தமும் நான் சொல்லல நோட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது அவங்க பாடினது பிச் பர்ஃபெக்ட் ஆக்சன்ட் மட்டும்தான் எனக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனிக்கணும் அவங்க நிறைய கவனிக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன வேற யாருன்னா பொன்னி வடிவேலன் அவங்க GITMF நம்பர் வந்து 3011 அவங்களும் அதே தான் பாடினா பழுங்கினால் ஒரு மாளிகை தான் பாடினாங்க அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு செமிடோன் கம்மி பண்ணி பாடினாங்க பட் அவங்களுக்கு ஒரிஜினல் பிச்ல பாட முடியும் அவங்களுக்கு அவங்க ஆக்சன்ட் எல்லாம் கரெக்டா தான் இருந்தது பட் இன்னும் கொஞ்சம் ஒரு செமிடோன் ஜாஸ்தி பண்ணி பாடணும் அவங்க நல்லா பாடினாங்க அவங்க அப்புறம் வந்து வர்ஷா அவங்க GITMF நம்பர் வந்து 3018 அவங்களும் சேம் பழங்கினால் ஒரு மாளிகை தான் பாடினாங்க அவங்களும் அதே சேம் மிஸ்டேக் பண்றா பழுந்து பழுந்து சொல்றாங்க லா இருக்கிற இடத்துல லா சொல்றதுக்கு லா சொன்ன அப்புறம் நோட்ஸ் கொஞ்சம் அங்க கவனிக்கணும் அந்த சரணம் எல்லாம் பாடும்போது சின்ன சின்ன மைல்டு நோட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பா பாடி இருந்தாங்க She needs some expression. Expression என்ன வரணும் ஓவராலா நல்லா தான் பண்ணாங்க அவங்களும் ஒரிஜினல் பிச்சில் பாடினாங்க ஸோ அவங்களும் சின்ன ஏஜ் தான் ஸோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கும் அவங்களும் இப்படித்தான் நிறைய பாட்டுகள் ஜானகி அம்மா பாட்டு சுஷீலா அம்மா பாட்டு சித்ரா அம்மா பாட்டெல்லாம் நிறைய கேட்டாலே அந்த எக்ஸ்பிரஷன் பர்ஃபெக்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்புறம் என்ன யார செலக்ட் பண்ணிருக்கேன்னா ஹேமா சோனா அவங்க குட் ஸ்பிரிட் அவங்க பாடின பாட்டு பசுமை நிறைந்த நினைவுகளே சரி அவங்க கண்டஸ்டன்ட் நம்பர் வந்து 3017 அவங்க பாடின பாட்டு பசுமை நிறைந்த நினைவுகளே நல்லா பாடினாங்க எனக்கு அவங்கள்ட்ட ஒரே ஒரு இதுன்னா அவங்க கொஞ்சம் கூட இன்னும் வேற பாட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் பசுமை நிறைந்த நினைவுகளே ஒரு காம்படிஷன் சாங்னு சொல்ல முடியாது பட் அவங்க பாடினது கிளீனா பாடினாங்க நல்லா பாடினாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் கூட வேற சாங் அவங்க பிச் சாரி செலக்ட் பண்ணலாம் கரெக்ட் பிச்ல பாடினாங்க ஒரிஜினல் பிச்லயே பாடினாங்க சோ ஷீ இஸ் ஆல்சோ குட் அப்புறம் வேற யார செலக்ட் பண்ணிருக்கேன்னா ஒரு நிமிஷம் எழுதி வச்சிருக்கேன் அப்புறம் வேற யாரு சாயி கிருஷ்ணன் சாயி கிருஷ்ணன் கண்டஸ்டன்ட் நம்பர் வந்து 3014 சாயி ஆக்சுவலி அவருக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சாயி கிருஷ்ணன் உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட ஒரு ஈஸியான சாங் எடுத்துங்கோ நீங்க ஒரு நாள் போதுமா பாடினேள் ஒரு நாள் போதுமா பாடுறதானா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் இன்னும் கொஞ்சம் கூட சாதகம் பண்ணணும் ஆனா அவரால முடியும் நல்ல வாய்ஸ் அந்த பையனுக்கு சோ கொஞ்சம் கூட ஈஸியான சாங் எடுத்து பாடுங்கோ சோ நான் அவரையும் செலக்ட் பண்ணிருக்கேன் அவர் இத அந்த ஒரு நாள் போதுமாக்கு பதிலா வேற ஏதானும் பாட்டு பாடினா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒரு நாள் போதுமா பாட்டு நல்ல பாட்டு ஆனா இப்ப அவருக்கு பாடுறதுக்கு அவருக்கு அந்த இது ஆகல இன்னும் அவர் ரெடி ஆகல அப்புறம் நிஷாந்தி ஆதி மூலம் கண்டஸ்டன்ட் நம்பர் வந்து 0067 அவங்க வந்து சொல்ல சொல்ல இனிக்குதடா பாடினாங்க நல்லா பாடினாங்க அவங்களுக்கு நல்லா அந்த ஒரிஜினல் பிச்ல பாடினாங்க வாய்ஸ் நல்லா இருக்கு ஏன்னா நிறைய அவங்களுக்கு இன்னும் என்ன பிராக்டிஸ் தேவை இருக்கு நிறைய
அந்த ஜண்ட வரிசை நான் சொன்னேன் கொஞ்சம் கிளாசிக்கல் மியூசிக் கத்துண்டா அவங்களால முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு சங்கதி எல்லாம் பேசுற சாரீரம் தான் கண்டஸ்டன்ட் நம்பர் வந்து 0067 அவங்க சோ சங்கதி பேசுறது பட் இன்னும் கிளாரிட்டி வேணும் அந்த சங்கதி பாடுறதுல அவ்வளவுதான் மற்றபடி நல்லா தான் பாடினாங்க அவங்க அப்புறம் இன்னொரு கண்டஸ்டன்ட் யாரு சொன்னா ஒரு நிமிஷம் அஜய் சிவா அவர் வந்து கண்டஸ்டன்ட் நம்பர் 0003 அவர் வந்து மனம் என்னும் மேடை அந்த ஃபில் அந்த சாங் பண்ணார் எனக்கு அவர்கிட்ட என்ன நல்லா பாடுறார் நல்லா அவருக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்கு ஒரு ஹஸ்கி இருக்கு வாய்ஸ்ல அது ஒரு பெக்யூலியரா இருக்கு அவர் வாய்ஸ்ல அவர் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் சீரியஸா பாடணும் ஆக்சுவலி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா வரும் நல்ல ஏஜ் ப்ராக்டிஸ் பண்ணினா அந்த சங்கதி கொடுக்கற விதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஒரு லேசினஸ் இருக்கு அந்த பாடும்போது அந்த என்டிங் நோட்டு ஸ்டார்டிங் நோட்டு எல்லாம் எடுக்கும்போது அப்படி ஒரு ஒரு ரொம்ப கேஷுவலா பாடிடுறாரு அவர் சோ அது கொஞ்சம் கவனிக்கணும் அவர் கொஞ்சம் சீரியஸா பாடணும் அதாவது கவனிக்கணும் அந்த டேக்கிங் நோட்ஸ் லேண்டிங் நோட்ஸ் டேக் ஆஃப் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அவர் அவ்வளவுதான் அப்புறம் ஸ்ருதி கொஞ்சம் கவனிக்கணும் பட் ஆக்சுவலி ஹிஸ் வாய்ஸ் இஸ் வெரி ஒரு யூனிக் வாய்ஸா இருக்கு கொஞ்சம் ஹஸ்கியா நல்லா இருக்கு அப்புறம் லாஸ்ட் பட் கண்டஸ்டன்ட் நம்பர் 3009 ஜூலியஸ் சீசர் சார் வணக்கம் சார் ஜூலியஸ் சீசர் சார் ஆக்சுவலி அவர் என்ன உடையில ரொம்ப பெரியவர் அவர் நல்லா பாடுறார் ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்ற எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ் அவருக்கு என்ன அவர் சின்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா நிறைய விப்ராட்டோ வர்றது அவர் பாடும்போ அதாவது அவர் பாடின பாட்டு இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்னு அவர் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் அத கேட்டேன் பண்ணார் அந்த லாஸ்ட்ல அந்த விப்ராட்டோ ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கவே கூடாது அது கொடுத்தால என்ன அவன் தெரியுமா ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த ஸ்ருதி நிக்காத போவும் சோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அவர் பட் நல்ல எக்ஸ்பிரசிவா அவ எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச என்ன விஷயம்னா அவர் அந்த சாங் உள்கொண்டு பாடினார் ஐயோ அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அந்த அந்த பாட்டை மீனிங் புரிஞ்சுண்டு அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுண்டு அந்த பிலிம்ல என்ன சிச்சுவேஷன் அதெல்லாம் உள்கொண்டு நல்லா பாடினார் ஆக்சுவலி அவருக்கு நல்ல ஒரு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்தா நல்ல சிங்கரா வருவார் அவர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பாடினார் அவர் அவரையும் செலக்ட் பண்ணிருக்கேன் நானு அப்புறம் மத்தவ செலக்ட் பண்ணாதவ வந்து எங்கிட்ட கோவிச்சுக்காங்க எல்லாரும் நல்லா தான் பாடினாங்க சின்ன சின்ன மைனூட் மிஸ்டேக்ஸ் இருந்தது அதனாலதான் எனக்கு செலக்ட் பண்ண முடியல அவங்க கமெண்ட் சொல்லிட்டுமா சொல்லிருங்க மேம் சோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ தட் அவங்க ஆமா நெக்ஸ்ட் டைம் போதே ஐ வில் இம்ப்ரூவ் ஆமா இப்போ சுந்தரி பகவதீஸ்வரன் அவங்க வந்து நான் மலரோடு பாடினாங்க அவங்க என்னன்னா மேம் நீங்க கிளாசிக்கலி ட்ரெயின்டுன்னு எனக்கு தெரியும் பாடுறது கேட்டாலே தெரியறது அந்த ரொம்ப கிளாசிக்கல் டச் இருந்தது நீங்க பாடும்போ அதாவது நான் மலரோடு இதுக்கும் நான் மலரோடு தனியாக அந்த மாதிரி அடிச்சு பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லா பிரான்சஸ் ஆஃப் மியூசிக்கும் அதோட ஒரு ஸ்டைல் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு இங்க ஒரு கிளாசிக்கல் மியூசிக் பாடும்போ அடிச்சு பாடினா நல்லா இருக்கும் பட் ஒரு லைட் மியூசிக் பாடும்போ அதுல கொஞ்சம் ஒரு என்ன சொல்ற அந்த நான் மலரோடு நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் சோ அதோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப கவனிக்கணும் நீங்க அப்புறம் இல்ல நீங்க ரொம்ப லோ பிச்ல பாடினீங்க உங்க ரேஞ்ச் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் கிளாசிக்கல் எல்லாம் ஒரு அஞ்சு கட்டம் அஞ்சரை கட்டையில பாடலாம் பட் லைட் மியூசிக் எல்லாம் பாடும்போது ஒரு சி சி ஷார்ப்ல பாடும்போது அந்த ஒரு அந்த பிளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு சோ அந்த ஒரு கொஞ்சம் கிளாசிக்கலா இருந்தது அப்புறம் ஜெயராஜ் கண்ணன் அவரும் நான் மலரோடு தான் பாடினார்
கண்டெஸ்டன்ட் நம்பர் 0061. அவர் அவர்கிட்ட எனக்கு என்ன தோணுது, ரொம்ப சோகமா இருக்கு அந்த பாட்டு. அவர் பாடுறத கேட்கும்போ ரொம்ப ஒரு சோகரசமா இருந்தது. அந்த பாட்டு அப்படி கிடையாது. நான் மலரோட இட்ஸ் எ ஹாப்பி சாங் அண்ட் சேம் டைம் ரொமான்டிக் சாங். ஸோ ரொம்ப நான் மலரோடு தனியாக நின்று அது ஒரு பலம் இல்லாம இருந்தது. அதுதான் மற்றபடி அவர் அவரால் பாட முடியும். அப்புறம் ஸ்ருதி கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்தது வந்து சதீஷ், அவர் கண்டெஸ்டன்ட் நம்பர் 0030. அவருக்கு நிறைய எக்ஸ்பிரஷன் தேவை இருக்கு பாட்டுல. ரொம்ப சாஃப்டா பாடுறார் அவர். அவர் என்ன பாட்டு பாடினார், பறவைகள், பறவைகள் பலவிதம் அந்த பாட்டு பாடினார். ஸ்ருதியும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ரொம்ப சாஃப்ட்னா ரொம்ப சாஃப்டா இருந்தது அந்த பாட்டு அவர் பாடினது, அவ்வளவுதான். அப்புறம் கண்டஸ்டன்ட் நம்பர் 3111 விஜயா ஐயர், அவங்க மன்னவன் வந்தானடி பாடினாங்க. அவங்களுக்கும் நான் வந்து சாய் கிருஷ்ணனுக்கு கொடுத்த அதே அட்வைஸ் தான் கொடுக்கிறேன். அவங்க இப்ப மன்னவன் வந்தானடி பாடுறதுக்கு ரெடி ஆகல அவங்க. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியான சாங் பாடிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நல்ல பிச், வாய்ஸ் எல்லாம் நல்ல ரேஞ்ச் இருக்கு. அவங்க டூ லைன்ஸ் பாடும்போவே தெரியுது எனக்கு. ஸோ கொஞ்சம் கூட ஈஸியான பாட்டு பாடலாம். அப்புறம் ராகவன் ஜி, அவர் வந்து ஆசையே அலை போல அது பாடினார். அவர் வந்து ஸ்ருதி நல்லா கவனிக்கணும், நல்லாவே கவனிக்கணும். நெக்ஸ்ட் எல் சுப்பிரமணியம், அவர் வந்து வேதா சாரோட பார்வை ஒன்று எப்போதுமே. இது வந்து நான் எப்பவுமே ஒரு டுவெட் சாங் எல்லாம் நம்ம காம்படிஷனுக்கு பாடக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன். அவரோட டுவெட் சாங் பார்வை ஒன்றே போதுமே அது பாடினார். நிறைய பாட்டு வேதா சாரோட சோலோ சாங்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாடலாம். நிறைய பேர் டுவெட் சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாடியிருக்கா. எப்பவுமே சோலோ சாங்ஸ் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டுவெட் சாங்ஸ் பாடலாம், தப்பு இல்லை, பட் சோலோ சாங்ஸ் பெட்டர். ஸோ அது அது ஸ்ருதி நிறைய அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது, அது கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். அப்புறம் அருணாச்சலம் சார், எனக்கு இந்த இதுல வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருக்கார். என்ன சாங்னா ஒன்றே குலம் என்று பாடுவோம். பியூட்டிஃபுல் சாங் ஃபார் எ காம்படிஷன். ரொம்ப நல்ல சாங் செலக்ஷன் அவரோட, அது சொல்லாம இருக்க முடியாது. பட் ஏன்னா அவருக்கு வந்து ஹி நீட் சம் எக்ஸ்பிரஷன், ஸ்ருதி. அப்புறம் அவரும் இதே தான், அண்ணா, கொள்கை, ஒளி, நாளை, இந்த அழா அண்ணா இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அவர். பட் இது எனக்கு இந்த பாடின கண்டஸ்டன்ஸ்லயே ரொம்ப பிடிச்ச அந்த சாங் செலக்ஷன் அவரோடது தான், ஒன்றே குலம் என்று. அப்புறம் ஹெச் கணேஷ், அவரோட சாங் செலக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. கல்லிலே கலைவண்ணம் அது நல்லா இருக்கு. அவரும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பார்க்கணும், ஸ்ருதி கவனிச்சுக்கணும். அப்புறம் யாருன்னா ரமேஷ் சந்தானம், அவர் ஓராயிரம் அந்த பாட்டு பாடினார். அவருக்கும் ஸ்ருதி கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆயிருந்தது அவர் பாடினப்போ வாய்ஸ் எல்லாம் கூட. அப்புறம் பாலசுப்ரமணியன், அவர் வந்து அவரோட சாங் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டார். அவர் ஒரிஜினல் சாங்ல கொஞ்சம் சங்கதி எல்லாம் நிறைய அவர் பாடினதுல லாக்கிங் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது கொஞ்சம் கவனிச்சுக்கணும், ஸ்ருதி கவனிச்சுக்கணும். இன்னொரு கண்டெஸ்டன்ட் யாருன்னா ரவிசேகர், அவர் கல்வியா செல்வமா அந்த பாட்டு பாடினா. கல்வியா செல்வமான, சாரி அது வந்து ஸ்ருதி, அவருக்கும் இதுதான் ஸ்ருதி ப்ராப்ளம் நிறைய இருந்தது, ரொம்ப இருந்தது, அது கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அவ்வளவுலாம் சின்ன சின்ன மைனியூட் மிஸ்டேக்ஸ். Thank you so much for your detailed feedback. Before ending the show, நீங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த க்வெஸ்சன் எங்கேயுமே கேட்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை நான் இப்ப உங்ககிட்ட கேட்டுறேன், நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஓகே கேளுங்க. Thank you.
நான் கேக்கணுமா குஸ்டின் அப்படி ஒரு குவெஸ்டின் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது எனக்கு அது கேக்கலாம் நிறைய பேரு இன்டர்வியூ கேக்கலாம் என்னத்தினால நீங்க வந்து சாரி டோட்டல் ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டுக்கும் அந்த ஸ்டேஜ் சிங்கிங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்கவே மாட்டேங்கிறா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அது அது கேட்கல எனக்கு அது எப்பவுமே தோணும் நிறைய நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல ரெக்கார்டிங் சிங்கிங்கும் ஸ்டேஜ் சிங்கிங்கும் என்னென்ன What is the difference between recording and stage singing? Okay, ma'am. Recordings, kon stage kon ninga paatha differences adha pathi share pan. Open-a solla panna recordings ku vanda eppome romba overthrow voice theva illa. Soft-a irundha porum. So, ma'am, stage singing nalla throw venum voice ku. Nariya throw venum. Appo audio தப்பா சொல்றல ஆடியோ வந்து ஆடியோல இருக்கிறவாளுக்கும் கொஞ்சம் ஞானம் வேணும் அவளும் ஸ்டேஜ் சிங்கிங்ல ஆடியோ ஒரு சிங்கரோட வாய்ஸ் எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தக்கன வண்ணம் அவ வந்து அந்த பேலன்சிங் பண்ணணும் அப்புறம் நம்ம ப்ரோக்ராம்ல வந்து வாய்ஸ் த்ரோல எல்லாம் அப்படியே சங்கதி எழுப்பி கொடுத்தா கூட அந்த வாய்ஸ் த்ரோ இருந்தா எப்படியும் சமாளிச்சுக்கலாம் பட் ரெக்கார்டிங்ல அது நடக்கவே நடக்காது நீங்க அதுங்க ஒரிஜினலா கரெக்டா பாடித்தான் ஆகணும் அதனாலதான் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேஜ் சிங்கிங்லயே அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க ரெக்கார்டிங்ல ஷைன் ஆக மாட்டேங்கிறாங்க சோ அதுவும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ரெக்கார்டிங்ல எப்படி பாடுறது ஸ்டேஜ்ல எப்படி பாடுறதுன்னு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் சோ ஸ்டேஜ்ல எவ்வளவு நீங்க என்னதான் சொன்னாலும் ரெக்கார்டிங் இஸ் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்ல பாடி உங்க அப்படியே ஸ்டாம்ப் இருக்கும் உங்க காலகாலமா உங்க நீங்க பாடின ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டேஜ் அந்த டைம்ல எல்லாரும் அப்ப ஸ்டேஜ் சிங்கர்ஸே ஸ்டேஜ் சிங்கிங்க பத்தி குத்தம் சொல்றேன் இல்ல அந்த டைம்ல எல்லாரும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க ஓ நல்லா இருந்து சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க அவ்வளவுதான் அந்த கதை ஓவர் ரெக்கார்டிங்ல அப்படி கிடையாது அதனாலதான் சுஷீலாமா சித்ராமா ஜானகி அம்மா வாணிஜயராமா அவங்க எல்லாம் அவங்க பேரு இன்னைக்குமே என்னன்னைக்குமே நிலைச்சிருக்கும் சோ அதுலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா அத மியூசிக் தவிர பின்ன சினிமா சாரி சினிமா பாட்டை தவிர வேறையும் நிறைய சங்கீதத்துல இருக்கு அதையெல்லாம் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க குழந்தைகள்கிட்ட எனக்கு அதைத்தான் சொல்லணும் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க ஜண்ட வரிச அதெல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க எனக்கு ஒரு சொல்ல வேண்டி இருக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் பிஃபோர் எண்டிங் நீங்க ஒரு மலையாளம் பாட்டு கூட ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டீங்கன்னா ஓ நிச்சயமா பாடுறேன் எனக்கு என்ன பாட்டு பாடுறதானே இல்லைன்னா ஒரு பேட் ஹேபிட்ஸ் வந்து புக் வேணும் சோ அது நல்ல ஹேபிட் கிடையாது அது நான் சித்ராமாவோட ஒரு மஞ்சள் பிரசாதம் ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் சித்ராமா எனக்கு காலேஜ்ல அவங்க சீனியரா படிச்சாங்க பட் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் குரூப் சாங் குரூப் சிங்கிங் எல்லாம் யூனிவர்சிட்டி யூத் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் போவோம் சோ அவங்க பாடின ஒரு பாட்டு நான் பாடுறேன் கொஞ்சம் ஒரு நான் ஃபோர் லைன்ஸ் பாடுறேன் மஞ்சள் பிரசாதவும் நெட்டியில் சார்த்தி மஞ்சள் குறி முண்டு சுத்தி மஞ்சள் பிரசாதவும் நெட்டியில் சார்த்தி மஞ்சள் குறி முண்டு சுத்தி இன்னி முட்டத்து பொன்னுள்ள பூவினி வண்ணு சிறி வண்ணு சிறி தூகி நின்னு வண்ணு சிறி தூகி நின்னு மஞ்சள் பிரசாதவும் நெத்தியில் சார்த்தி மஞ்சள் குறி முண்டு சுத்தி Thank you, ma'am. Thank you.
சித்ரா மேம் உங்களோட அட்டெண்டன்ஸ் சொன்னோட ஸ்ரீனி சார் அண்ட் வேணுகோபால் சார் எல்லாருமே அவங்களோட ஐ கெஸ் அந்த இதுலதான் படிச்சிருக்கேன். அவங்க ரொம்ப அவங்க சித்ராமாவோட சீனியர் ஸ்ரீனி அண்ட் வேணு ஆல்சோ எல்லாருமே நல்லாவே தெரியும் எனக்கு வளையலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு எங்களோட வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் மேம். இட்ஸ் ஒரு பிளஷர் டு ஹேவ் யூ ஹியர். எனக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ் பானு ரேகாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம், நீங்க இங்க வந்து எங்களை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். We hope to see you in a segment post again.